தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேட்டியா. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, Facebookக்கு நிகரான ஒரு இந்தியாவை தலைமையிடமாக கொண்ட ஒரு சோஷியல் மீடியா ஆப்பை வந்து தயாரிச்சு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியா குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த இந்தியாவை தலைமையிடமாக கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த சோஷியல் மீடியா ஆப் வந்து நமக்கு Facebookல இருக்கிற மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கா, இல்ல இந்த ஆப்ல வந்து ஏதாவது வித்தியாசமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, வீடியோ காலிங், சேட்டிங் இதெல்லாம் எந்த மாதிரி இருக்குங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதா பிளே ஸ்டோருக்குள்ள போயிட்டு எலிமெண்ட்ஸ்ங்கிற ஆப்பை வந்து சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் தான் இந்தியாவுடைய முதல் சோஷியல் மீடியா ஆப். ஸோ இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்புடைய லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி கூட டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணதும் முதல் முதலாக அதனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கெட் ஸ்டார்டட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் இங்கிலீஷில் இப்போதைக்கு வச்சுக்கிறேன். இதில் மொபைல் நம்பர் மூலம் நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா இமெயில் ஆப்ஷன் எதுவுமே வந்து காமிக்கல. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா முதல்ல கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், மொபைல் நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் கீழே தெரியக்கூடிய நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரீடைப் பாஸ்வேர்டு, அதாவது மேலே கொடுத்த அதே பாஸ்வேர்டு வந்து கீழே கொடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா ஜிங் மை ஃபோன் புக் இதெல்லாம் கொடுக்க வேண்டாம், மேலே தெரியக்கூடிய ஸ்கிப்பை வந்து இப்போதை கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்பை நம்ம லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இதனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீட்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய போஸ்ட், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஸ்கவர். இந்த டிஸ்கவர்ங்கிறது வந்து அடுத்தவங்க போடுற போஸ்ட், அப்படி இல்லைனா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போடுற போஸ்ட் எல்லாமே வந்து இதில் தான் வரும். இதை பார்க்கும்போதே வந்து ஃபேஸ்புக்கில் இருந்து இது வந்து டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங்கை தான் நான் பார்க்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற மாதிரி நம்ம ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீட்ஸ் இருக்கணும்னா நம்மளுடைய ப்ரொஃபைலுக்குள்ளே போய் அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளியராகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கிரியேட் போஸ்ட். ஸோ நான் வந்து ஒரு போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ ஹாய், நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்கிற மாதிரியே பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரையாவது டேக் பண்ணணும்னா டேக் பண்ணிடலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டைரெக்டாக எடுக்கலாம். அதுக்கப்புறமா கேலரிலேருந்து உங்களுடைய ஃபோட்டோக்களை அப்லோட் பண்ணிடலாம். ஸோ ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்கிற மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. யார் யார் உங்களுடைய போஸ்ட்டை பார்க்கலாம்ங்கிறத வந்து நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவரி ஒன், மை ஃப்ரெண்ட், மை ஃப்ரெண்ட் எக்ஸப்ட், ஒன்லி மீ, இது எல்லாமே வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கிற அதே ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கவருங்கிறது வந்து எல்லாருமே, அதாவது வந்து நம்ம காமனாக எல்லாரும் போடக்கூடிய போஸ்டர்ஸ் வந்து இதில் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லைக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டைலில் தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேர்லையும் பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க், ஷேர் இட் ஆன் அதர் ஆப்ஸ், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ், வழக்கமாக எல்லாத்துலையும் கொடுத்துருக்கிற மாதிரி கமெண்ட்ஸ் இதுலையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேஸ்புக் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நார்மலாக நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது எந்த அளவு ஸ்பீடாக இருக்குமோ அந்த அளவு வந்து இது வந்து ஸ்பீடாக இருக்குது. வீடியோவை வந்து ப்ளே பண்ணி பார்த்துடலாம் எந்த மாதிரி ப்ளே ஆகுதுன்னு. ஸோ வீடியோவும் வந்து ப்ளே ஆகுது. ஸோ அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா சேட் கொடுத்துருக்காங்க. சேட்டில் பார்த்தீங்கன்னா புது சேட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் எந்த ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஜாயின் பண்ணல, அதனால வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே காமிக்காது. ஸோ சேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ கால், ஆடியோ கால் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அலர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்துடும். இதில் மெயினாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹப்ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூஸ், அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல், பாலிவுட், ஷாப், இந்த மாதிரியான எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். செட்டிங்ஸை பார்க்கும்போது நமக்கு தெரியுது கிட்டத்தட்ட ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய அத்தனை செட்டிங்ஸும் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் பேஜ் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கல, மற்ற மாதிரியான எல்லா ஆப்ஷனுமே வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணுறதுக்காக மேலே வந்து ஒரு சர்ச் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஃபேஸ்புக்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஆப்பில் இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஸோ இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு எது பிடிக்கல, எது பிடிச்சிருக்குங்கிறத எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. அது மற்றவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியா.